بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் நாம ஒவ்வொருவரும் தாவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்படி கடமைப்பட்டிருக்கிற நாம நன்மை என்றால் எது என்பதை தெரிந்து கொண்டு, தீமை என்றால் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நன்மை ஏவி தீமையை தடுப்போமையானால் அது போகக்கூடிய மக்களுக்கு, சென்றடையக்கூடிய மக்களுக்கு மிக தெளிவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். தொழுகையை பற்றி நம்ம போய் சொல்கிறோம், தொழுங்க, ஏன் தொழுகாமல் இருக்கிறீங்கன்னா, அந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை விளக்கக்கூடிய செய்திகள், தொழுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விளக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம ஓரளவு தெரிஞ்சு வச்சுட்டு போய் சொன்னோம்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த நன்மையை எடுத்து சொல்வதை விட தீமையை நம்ம தடுக்கிறோம் இல்லையா, அப்படி தீமையை தடுக்கின்ற பொழுது நம்மிடத்தில் உள்ள சில அறியாமையின் காரணத்தினால் ஏதோ ஒரு தீமைக்கு ஏதோ ஒரு பெயரை வைத்து நம்ம என்ன செய்வோம், சொல்லிக்கிட்டு இருப்போம், இதை செய்யாதீங்க அப்படிம்போம். ஒருத்தன் திருடிட்டான், ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டீங்க, கொலை பண்ணுறது அநியாயம் இல்லையா, யார் அநியாயமான முறையில் கொலை பண்ணுறானோ அவன் வந்து நிரந்தர நரகத்துக்கு போயிடுவான், இப்படி நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அவன் செய்த செயல் கொலை அல்ல, திருட்டு. திருட்டுக்கு திருட்டு சம்பந்தமான செய்திகளை சொல்லித்தான் அவனுக்கு அறிவுரை வழங்கணும். அதே மாதிரி வந்து ஒருத்தனை செய்கிறான், கொலை பண்ணிட்டான், ஏன் விபச்சாரம் செய்கிறீங்க, இது மானக்கேடான செயல் இல்லையான்ட்டு அவன்கிட்ட போய் அதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த சொல்லப்படுகிற தீமையான காரியம் என்ன, அதை மார்க்கம் எந்த அளவிற்கு வன்மையாக கண்டிச்சிருக்குது, எந்த அளவிற்கு பாரதூரமாக சொல்லியிருக்கிறது என்பதை புரிஞ்சிட்டு நம்ம போய் சொன்னோம்னா அதை கேட்கக்கூடிய மக்களும் தெளிவாக கேட்பார்கள். அந்த பாவத்திற்கு ஏற்ற விவரங்களை நம்ம அறிஞ்சு கொண்டால் நம்மளும் ரொம்ப உஷாராக இருப்போம் அந்த பாவத்தை செய்யாமல். உதாரணத்திற்கு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, டீ கொடுக்குறாங்க. நம்ம காலத்தில் ஒரு முழு டம்ளர்லாம் டீயில் அரை டம்ளர் டீ தான் கொடுப்பாங்க. அந்த அரை டம்ளர் டீலையும் கூட கால் டம்ளரில் குடிச்சிட்டு கால் டம்ளர் வச்சுட்டு போயிடுவாங்க. இது வீண் விரயம். வீண் விரயம் செஞ்சால் என்ன பாவம், அதை பற்றி மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? அல்லாஹ் சொல்கிறான், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், இன்னஹு லா யுஹிபுல் முஸ்ரிஃபீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல வருகிறது, இன்னல் முபதீரீன கானு இஹ்வானு ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு வருது. அப்போ இந்த மாதிரி வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த வீண் விரயம் செய்யக்கூடிய இவன் ஒரு டம்ளரில் டீயை பாதி வச்சுட்டு போகிற வீண் விரயத்தை பெருசாக நினைக்க மாட்டான், பெரிய பாவமாக நினைக்க மாட்டான். ஆனால் ஒரு பிரியாணி அவன் தட்டில் நிறச்சி போட்டாங்க, ரெண்டு துண்டு சாப்பிட்டு அப்படி வச்சுட்டு போனான்னு வைங்க, அதை அவன் செய்ய யோசிப்பானா இல்லையா, அதை செய்ய மனசு வருமா, பயப்படுவான். ஏன் பயப்படுவான், இது பெரிய ஒரு வீண் விரயம், இதுக்கு நம்ம அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும், ஒவ்வொரு பருக்கைக்கும் மறுமையில் விசாரணை இருக்குது அப்படின்னு பயப்படுவான். ஆனால் இதே பயம் அந்த சாயாவை கொஞ்சம் வச்சுட்டு போனோன்னு இருக்காது. என்ன காரணம், இதை பற்றிய தெளிவு ஒன்று சின்ன சின்னதான தவறு, இது இது ரொம்ப பெரிய அநியாயம்ன்ட்டு அவன் மனசுக்கே சொல்லும். அது மாதிரி மனித இயல்பு சில சின்னஞ்சிறு தவறுகளை கண்டுகொள்ளாத தன்மையும், பெரிய பெரிய பாவங்களை அதை பார்த்துட்டு பயந்து இதை ஏன் நம்ம செய்கிறோங்கிற குற்ற உணர்ச்சியும் மனுஷனுக்கு வரும். யதார்த்தம் இதுதான். அப்போ இதெல்லாம் பெரிய பாவம், இதெல்லாம் சின்ன பாவம்னு தெரிஞ்சாதானே அந்த குற்ற உணர்ச்சி வரும், தெரியலனா வருமா?
நம்ம ஒரு பெரிய பாவத்தை செய்கிறோம், ஆனால் அது பெரிய பாவம் நமக்கே தெரியலன்னு வைங்க, இந்த குற்ற உணர்ச்சி வராது. நம்ம ஒரு சாதாரண உணர்த்தப்படாத பாவம் நினச்சிக்கிட்டு சின்ன ஒரு தவறு என்று நினைத்து கொண்டு செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இது பாரதூரமான ஒரு செயல், அல்லாட்ட கடுமையான விசாரணைக்கு ஆளாக்கப்படுவோம், இதனால் கடுமையான தண்டனை இருக்குது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளே அந்த பெரிய பாவத்தை செய்கிறதை விட்டு பயந்து கொள்வோம், ஒதுங்கிக் கொள்வோம். அப்போ நம்ம மக்களிடத்தில் பார்க்கிற ஒரு முக்கியமான நான்கு பெரிய பாவங்கள், இந்த நான்கு பெரிய பாவங்களுக்கும் பெயர் இருக்குது. ஒன்று என்ன, நம்ம இன்றைக்கி சப்ஜெக்டில் பார்க்குறது நிறைய பாவங்கள் இருக்குது, இன்றைக்கி சப்ஜெக்டில் நம்ம பார்க்கக்கூடியது நாலு. ஒன்று என்னென்னா ஷிர்க், இணை வைத்தல். ரெண்டாவது பிதாத், புதிய அனாச்சாரம். மூணாவது பிரமத கலாச்சாரம். நாலாவது மூடநம்பிக்கை. இந்த நாலு விஷயத்தில் மட்டும் நம்ம மக்களே எந்த அளவுக்கு குழம்பி இருப்பாங்கன்னா, ஒருத்தன் ஒரு பிதாத்தை செஞ்சுருப்பான், ஏண்டா இப்படி சிறுக்கு வைக்கிற, இது பாவம் இல்லையான்னு நம்ம போய் பேசிகிட்டு இருப்போம். சிறுக்கு எது பிதாத்ததுன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தன் என்ன செய்வான், சிறுக்கு வச்சுக்கிட்டு இருப்பான், ஏண்டா பிதாத்தை செய்கிற, இதெல்லாம் வழிகேடு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒருத்தன் என்ன செய்வான், பிதாத்தை செய்ய மாட்டான், பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றிக்கிட்டு இருப்பான், அங்கே போய் ஏன்பா இணை வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். எந்த பாவத்திற்கு எந்த பெயர் சொல்லணும்னு நமக்கு தெரியறதில்ல, ஆனால் தடுக்கணும்னு ஆர்வம் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன மாதிரி சொல்லி தடுக்கணும், அதை எந்தளவுக்கு மார்க்கம் தடுத்திருக்கிறது, எந்தெந்த பாவத்திற்கு என்ன தண்டனை இருக்குதுன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தடுத்தா நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம் என்றும் அதை கேட்குறவன் என்ன செய்வாங்க, உணர்ந்து கொள்வார்கள். இல்லைன்னு வைங்க, நம்ம செஞ்சது இன்னும் பாரதூரமாக இப்படி பேசிட்டு போகிறாங்க, நம்ம என்ன பெரிய அப்படியே ஒரு பாவம் பண்ணிட்டோம்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த தாவா பணியில் ஒரு தீமையை தடுக்கிற பொழுது நாம் எந்த தீமையை தடுக்கிறோமோ அந்த தீமை குறித்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதற்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிற பொழுது, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், எதை பற்றி உனக்கு தெளிவான ஞானம் இல்லையோ அதை பற்றி பேசாத அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ நம்ம பேசுகிறதா இருந்தால் என்ன இருக்கும், நமக்கு தெளிவான ஞானம் இருக்கணும். இணை வைத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இணை வைத்தல்னா என்ன, அல்லாஹுவுக்கு நிகராக அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை பண்பை பிற மனிதர்களுக்கு படைப்பினங்களுக்கு இருக்கிறதாக நம்புனா இணை வைத்தல். சரி, இது ஒன்று, இது மட்டும்தான் இணை வைத்தலா, வேற இணை வைத்தல இல்லையா? ஒரு கல்லை வந்து ஒருத்தன் வணங்குறான், கல்லை தொட்டு கும்பிட்றான், ஏன்பா இதை தொட்டு கும்பிட்ற, அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் இதுக்கு இருப்பதாக நான் நம்பலை, நம்பாமல் தொட்டு கும்பிட்றேங்கிறான். சும்மா எல்லாரும் செய்கிறாங்க, நான் சும்மா பார்த்து தொட்டுக்க முடியும், என்ன தப்பு அப்படிங்கிறான். இப்போ இது இணை வைப்பா, அதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இவனுக்கு இருக்கிறத நம்பலையே, அப்போ இணை வைப்பு வராதுல்ல, பிரமத கலாச்சாரம் இணை வைப்பா வராத. இப்போ நீங்கள் சொன்ன இணை வைப்புன்னு இலக்கணம் சொன்னது ஒன்று தானே, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த பவரு படைப்பினங்களுக்கு இருக்கிறதா நம்புனா அது இணை வைப்புன்னு சொல்லிட்டீங்க. அந்த அஜெண்டாவில் இது வரலையே, அளவுகோல்ல அல்லாஹ்வை தவிர மற்றதை வணங்கினால் அது இணை வைத்தல். அப்போ இணை வைத்தலுடைய விளக்கம் இப்போ கூடுது. அப்போ ஒன்று இல்லை, ரெண்டு தானே இப்போ. சரி, இப்போ ரெண்டு விளக்கம் வச்சுக்குவோம். இணை வைத்தல் என்றால் என்ன, அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் படைப்பினங்களுக்கு இருப்பதாக நம்பினால் அதற்கு பெயர் இணை வைத்தல். சரியா, ஒன்று. இப்போ ரெண்டாவது என்ன, அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மற்றவர்களுக்கு செய்தால் அதற்கு பெயரும் இணை வைத்தல். ரெண்டாயிடுச்சா? சரி, இப்போ நான் என்ன நினைக்கிறேன், அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மற்றவங்களுக்கு இருக்கதா நினைக்கல, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடை மற்றவங்களுக்கும் நான் செய்யலை, ஆனால் அல்லாஹ் மாதிரி இன்னொரு நாலஞ்சு கடவுள் இருக்கத்தான் செய்கிறாங்க நம்புனா இது இணை வைப்பா. இந்த ரெண்டு அளவுகளில் வரலையே, அல்லாஹ் ஒருவன் என்று தான் நம்ப வேண்டும், ஆனால் இப்போ ரெண்டு மூணு நம்பிட்டனே, இப்போ இதற்கு பெயர் என்ன, அந்த இணை வைத்து விளக்கத்தில் வரலையே, விளக்கத்தில் ரெண்டில் இருக்குது, அப்போ விளக்கத்தை பெருசாக்குங்க. அப்போ அல்லாஹுவோடு பல கடவுள் இருக்கிறதாக நம்பினால் அதற்கு பெயரும் இணை வைத்தல் அதானே. அப்போ விளக்கம் இப்போ மூணு ஆயிடுச்சா? இப்போ நம்ம இந்த மூணு விளக்கத்தையும் விளங்கிட்டாதான் மக்கள்கிட்ட என்னென்ன இணை வைப்பு நடக்குதுன்னு சுட்டி காட்ட முடியும். அப்போ இந்த மூன்று வகையில் தான் இணை வைப்பு நடக்கும், இதுக்கு மேலே நடக்காது. ஒன்று, அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் பிற மனிதர்களுக்கோ படைப்பினங்களுக்கோ கல்லுக்கோ எதற்கும் இருந்தாலும் இருப்பதாக நம்பினாலும் அது இணை வைத்தல். அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் பிற மனிதனுக்கு இருக்கிறதா நம்புனா மட்டும்தான் இணை வைத்தல் சொன்னீங்க. அப்போ ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்பாங்க, சரி நான் மனுஷனுக்கு இருக்கிற நம்பலை, மரத்துக்கு இருக்கிற நம்புனா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹு அல்லாத யாருக்கு இருப்பதாக நம்பினாலும் அதற்கு பேர் என்ன, இணை வைத்தல்.
ஆற்றலை எப்படி நம்புறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ அல்லாஹு வந்து செவியறுக்கக்கூடியவன், இன்னல்லாஹ பசீருன் இன்னல்லாஹ சமியவுண்டெல்லாம் நிறைய குரான் வசனம் இருக்குது. அல்லாஹு செவியேற்பான், நம்மளும் செவியேற்கிறோம்ல. அப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றல் நம்ம ஆற்றல் ஒரே மாதிரி இருக்குல்ல, இருக்குதானே செய்யும். நமக்கு அல்லாஹ் காது கேட்குதுல்ல, உங்களுக்கு காது கேட்குதுல்ல, அப்போ ஒன்று தானே. அப்போ வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய அந்த செவிப்புலனை விட நமக்கும் கேட்கக்கூடிய செவிப்புலனுக்கு வேறுபாடு இருக்குது. அல்லாஹுக்கு எந்த மாதிரியான செவிப்புலன் இருக்குதோ அந்த செவிப்புலன், அந்த ஆற்றல் யாருக்கு இல்லையில. இப்போ அல்லாஹ் எங்கே இருக்கிறான், ஏழு வானத்துக்கு மேலே அரசில் இருக்கக்கூடிய இறைவன், அந்த ஏழு வானத்திற்கு கீழே இருக்கக்கூடிய உலகத்தில், அந்த உலகத்தில் கடலில், அந்த கடலுக்கு உள்ளே ஒரு மீனினுடைய வயிற்றில் யூனுஸ் அலை இஸ்லாம் ஒரு துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க, லா இலாஹ இல்லான் சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன், வணக்கத்திற்கு தகுதியான உன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர்ல ஒருத்தனை ஆயிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. மீனினுடைய வயிற்றில் கேட்ட பிரார்த்தனையை மீனுக்கு வெளியே, கடல் நீருக்கு வெளியே, பூமிக்கு வெளியே, ஏழு வானங்களை தாண்டி, அரசையும் தாண்டி இறைவனுக்கு கேட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆற்றல் யாருக்கும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆற்றல் யாருக்காவது இருக்குதுன்னு நம்ம நம்புனா அதற்கு பெயர் இணை வைத்தல். சரியா, இது ஒன்று. இப்போ நம்ம அதுக்கு உதாரணம்லாம் நம்ம பிறகு உங்களுக்கு சொல்லி ஒன்றுனா கேட்குறேன். ரெண்டாவது, அல்லாஹுவை போன்று பல கடவுள் இருக்கிறதா நம்ம நம்புகிறோன்னு வைங்க, அது இணை வைத்தல். எப்படி, குல்ஹு அல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருத்தன்தான். அப்போ பலர் இருக்கிற நம்பிட்டா சிர்க்காயிடும். அல்லாஹு சமது, அல்லாஹுவுக்கு தேவை எதுவுமே கிடையாது, தேவையற்றவன், தனித்தவன். லம் எளிது, அவன் வந்து யாரையும் பெறலை, பிள்ளைகள் கிடையாது. வளம் யூலது, அவன் யாருக்கும் பிறக்கலை, அப்பா அம்மா கிடையாது. வளம் எக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போன்று யாருமே இல்லை. அப்போ அல்லாஹுவை போன்று யாருமே இல்லை என்பதில் அல்லாஹுடைய ஆற்றலை போன்று யாருக்கும் கிடையாது என்று வந்துருச்சு. அல்லாஹு மாதிரி எந்த கடவுளும் கிடையாது என்று வந்துருச்சு. இப்போ கிறித்தவர்கள் செய்கிறாங்கள, இவர்கள் எந்த மாதிரி இணைவை பண்ணுறாங்க, அல்லாஹுவோடு பல கடவுள் இருக்கிறதா நம்புகிறாங்க. அல்லாஹ் குரானில் சொல்கிறான், லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாக சாலிசு சலாசா, அல்லாங்கிற ஒருத்தன் இல்லை மூணு பேர், அதில் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுள், அல்லாஹ் மூணாவது கடவுள். ரெண்டு கடவுள், ஒன்று மரியம், ஈசா, மூணாவது யார், அல்லாஹ் என்று சொல்பவர்கள் காஃபிராகி விட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹுவோடு பல கடவுள் இருக்கிறதாக நம்பினால் அதற்கு பெயரும் இணை வைத்தல். இது ஒரு உதாரணம். மூணாவது, அல்லாஹுவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டை இன்னொருவருக்கு செய்துவிட்டால் அதற்கு பெயர் என்னது, இணை வைத்தல். அல்லாஹ்கிட்ட வந்து ஒருத்தன் சஜிதா செய்கிறான், இந்த சஜிதாவை வேற யாருக்காவது செஞ்சு காலில் விழுந்தான்னா இப்போ என்ன செஞ்சுருக்கிறான், இணை வச்சிருக்கிறான். ஈயாக்க நாபுது, இறைவா உன்னையே வணங்குகிறேன், உன்னைத்தான் நான் வணங்குறேன்னு சொல்கிறான். இவன் ஒரு அரசியல்வாதி பார்த்து வணக்கம் சொன்னா இப்ப என்ன செஞ்சிருக்கிறான், அப்ப வணக்கம் சொல்றது வந்து சாதாரண பாயிண்ட் இல்ல, சிர்க்குடைய பாயிண்ட். அப்ப நம்ம எப்படி புரிய வைக்கணும், எங்க வணக்கம்லாம் சொல்றது மாற்று மத கலாச்சாரம் என்று சொல்லக்கூடாது. இது மாற்று மத கலாச்சாரமும் இருக்கிறது, இதில் இணை வைப்பும் இருக்கிறது, இதுதான் கூடுதலா வந்துருச்சு. இப்ப இணை வைப்புக்கு எவ்வளவு பாரதூரமான குற்றம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் தான் மிகப்பெரிய பாவம் இல்லையா. அல்லாஹ் வந்து என்னை விட ரோஷக்காரனாக இருக்கிறான், அப்படி ரோஷக்காரனாக இருக்கக்கூடிய இறைவன் இணை வைப்பை பார்த்து ரோஷப்படுகிறான். அப்போ அந்த ரோஷத்தை கை வைக்கக்கூடிய ஒரு வேலை தான் இணை வைத்தல். அந்த மாதிரி ஒரு காரியம் எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, இன்ன ஷிர்க ல குலுமுன் அலீம், இணை வைத்தல் என்பது பாரதூரமான அநியாயமான செயலாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்களோ, ஃபக்கது ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஃஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கப்படுவதை அவன் மன்னிக்க மாட்டான். வ யஃஃபிரு மா தூன தாலிக லிமயஷா, அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை கூட விரும்பினா மன்னிப்பான். யார் வந்து இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் மிக தெளிவான வழிகேட்டில் போய்விட்டார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான்.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வளக்கது ஊகிய இலைக்க ஓ இலல்லதீனமின் கபலிக்க, நபியே முகமதே உனக்கும் ஒரு இறை செய்தி சொல்றோம், உனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களுக்கும் இதைத்தான் சொன்னோம். என்னது? வலையின் அஷ்ரக்த, நீ சிறுக்கு வச்சிட்டாலும் கூட, நீ இணை வைத்தாலும் கூட, லை அஹபத்தன்ன அமலுக்க, உன் அமல்களெல்லாம் அழிஞ்சு போயிடும். இன்னொரு இடத்துலலாம் சொல்கிறான், வலையின் அஷ்ரக்கு, இந்த மக்கள் இணை வைத்து விட்டால் அவர்கள் அமல்களெல்லாம் அழிந்து போய்விடும். இப்போ இணை வைத்தலினுடைய படுபயங்கரமான விபரீதம் புரியுதா? அமல்கள்லாம் அழிஞ்சு மறுமையில் நஷ்டவாளியாகி நரகப்படுகொலையில் நிரந்தரமாக தள்ளப்படுவான் என்று மார்க்கம் சொல்கிறது. இப்போ இதையெல்லாம் சொல்லி நம்ம புரிய வைக்கணும். இப்போ மூணு கேட்டகரி சொல்லியிருக்கிறோம். என்னென்ன கேட்டகரி சொன்னோம்? ஒன்று, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை மற்றவருக்கு இருக்கிறதாக நம்பினால் அது இணை வைப்பு. ரெண்டு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டை மற்றவர்களுக்கு செய்தால் அதற்கு பெயர் இணை வைத்தல். மூணு, அல்லாஹ்வோடு பட கடவுள் இருக்கிறதா நம்பினால் அதற்கு பெயர் இணை வைத்தல். சரி, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது எந்த மாதிரி? நம்பர் ஒன்றில் வருமா? நம்பர் ஒன்றுனா ஆற்றல்னு புரிஞ்சுக்குங்க, ஆற்றலில் இணை வைக்கிறது. நம்பர் ரெண்டு, வணக்கத்தில் இணை வைக்கிறது. நம்பர் மூணு, ஆளை கொண்டு வந்து சேர்க்கறது. அல்லாஹ் மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க இப்படி. இப்போ வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவுளியாட்ட போய் உதவி கேட்குறாரு. அவுளியாவே, நீங்கள் என்னை வந்து காப்பாற்றிருங்க, நீங்கள் தான் மறுமையில் என்னை வந்து காப்பாற்றணும், எனக்காக சிபாரிசு பண்ணணும், நரகத்திலேருந்து விடுதலை வாங்கி தரணும்னு கெஞ்சுறாரு. இது எத்தனாவது வகையான இணைவை? ஒன்று வரும், ரெண்டு வரும். சில குற்றங்களில் ஒன்று மட்டும் வரும், சில குற்றங்களில் ரெண்டும் வரும். முதல் பாவம் என்ன வருது? அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு இருக்கிறதா நம்புகிறார். என்ன ஆற்றல்? அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் தான் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையும், அல்லாஹ் உயிரோடு இருப்பவன், நிலைத்திருப்பவன், நித்திய ஜீவன். இப்போ அவுளியா இவரும் மௌத்தாகலன்னு நினைக்கிறானே, இவரும் இப்போ உயிரோடு காலமெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு இப்போ நினைக்கிறானே, அப்போ ஏன் அடக்கம் பண்ணாயின்னு தெரியல, நினைக்கிறான்ல. அதனால் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு வந்துச்சிட்டானா? இது ஒன்று. அல்லாஹுவை போன்று பல கடவுள் இருக்கிறதா இவர் நம்பலை, மனசுனா தான் நம்புறாரு. ஆனால் ஒன்று என்ன பண்ணுறாரு, அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்குன்னு இப்போ நினைக்கிறாரு. ரெண்டாவது, அத்வா ஹுவல் இபாதா, ரசூலாய் இஸ்லாம் சொன்னாங்க, பிரார்த்தனை செய்வது ஒரு வணக்கம் அப்படின்னாங்க, அதுதான் வணக்கம்னே சொன்னாங்க. அல்லாஹுவோடு நமக்கு எல்லா நேரத்திலையும் தொடர்பு வைக்கிறதுக்கு தகுதியானதே பிரார்த்தனை தான். நோம்பா? நோம்பு வச்சாதான் அது தகுதி ஆகும். ரமலான் வரணும், அல்லது சுன்னத்தான் நோம்பு நம்ம வைக்கணும். ஜக்காத்தா? அப்படி ஒரு பணக்காரனாக இருந்தால் அந்த தகுதி வரும். தொழுகையா? தொழும்போது அந்த தகுதி வரும். அதுக்குள்ள ஒழு தேவை. துவா கேட்குறக்கு ஒழு தேவையா? இரவு பகல்னு தேவையா? இந்த இடம் இந்த இடம் இல்லைன்னு எந்த இடத்துலையும் எப்போவுமே அல்லாஹோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வணக்கம் இந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை யார்கிட்ட போய் இப்போ கேட்குறான்? இறந்து போனவர்கிட்ட கேட்குறான். அப்போ அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டை இறந்து போனவர்கள்ட்ட கேட்ட காரணத்தினாலும் இணை வைத்தலாகிவிடுது. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த செவி ஆற்றல் இவருக்கு இருக்கிறது என்று நம்பியதால் இணை வைத்தலாகிவிடுகிறது. சரியா? அடுத்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு போர்டில் வந்து எழுதுறாங்க, லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுன் ரசூலுல்லா எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் தப்பில்லை. ஒரு வீட்டில் ஒரு ஓரத்தில் அல்லாஹ் அப்படின்னு எழுதிச்சிருக்கிறாங்க, இன்னொரு வாரத்தில் முகமது அப்படின்னு எழுதிச்சிருக்கிறாங்க. என்னங்க, நம்ம இந்த ரெண்டு பேரும் தானே இஸ்லாத்தை காப்பாற்ற முடியும், நம்மளை காப்பாற்றுன இந்த ரெண்டு பேர் தானே என்று சொல்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறாங்க? இவர்கள் செய்கிற தவறு இணை வைத்தல். எந்த மாதிரி இணை வைத்தல்? அல்லாஹ்வுடைய ஆற்றல் மனசனுக்கு இருக்கிறதா வச்சு இணை வைத்தலா? இல்லை, வேற எந்த இணை வைத்தல்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடை இந்த முகமதுக்கு வைத்து இணை வைத்தலா? இங்கே இல்லை, வேற என்ன இணை வைத்தல்? அல்லாஹுவோடு இன்னொரு கடவுள் முகம்மதுன்னு நம்புறாங்களே, அப்படி ஒரு இணை வைத்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுக்கு நிகரான கடவுள் மாதிரி நம்புறாங்க, அந்த சித்தாந்தத்தை உண்டாக்கிட்டாங்க. நீங்க சில வீடுகளில் போட்டோ வச்சிருப்பாங்க, ஒன்று மக்கா இன்னொன்று மதினா, இது அல்லாஹ் அது முகம்மது, இதுதான் கொள்கை. அல்லாஹ் இது முகம்மது, இப்படி வைக்கக்கூடாது. இந்த ரெண்டனுடைய சித்தாந்தம் என்ன? ஒருத்தர் வெறும் மஸ்ஜித் நபி மட்டும் வச்சிருக்காரு, எதுக்கு? இதான் மஸ்ஜித் நபின்னு காட்டுறதுக்கு, அது பிரச்சனை இல்லை. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, காபத்துள்ளா வச்சுருக்காரு, இதனை இது காபத்துள்ளாங்க காட்டுறாரு, தப்பில்லை. ஒரு போர்டு இருக்குது, காபா இருக்குது, அல்லாண்டு அதில் இருக்குது. இன்னொரு போர்டு இருக்குது, அது பக்கத்துலேயே பைத் மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு டூம் மட்டும் இருக்கும், துருக்கி காலத்தில் இருந்ததில் அந்த டூம் மட்டும் இருக்கும், மேலே முகமதுன்னு இருக்கும். இப்போ என்ன, இந்த ரெண்டு கடவுள்னு காட்டியிருப்பாங்க.
இது கூடுமா? இது ஒரு இணை வைத்தல், இதான் வேறுபாடு. சரி, ஒருத்தர் ஜோசியம் பார்க்குறாரு. ஜோசியம் பார்த்தோன்னா அந்த ஜோசியம் சொல்கிறான்ல, அவன் சொல்கிறத உண்மைன்னு நம்புகிறார். இவர் இணை வச்சாரா இல்லையா? இணை வச்சிருக்கார், அது கன்ஃபார்ம் தானா? எந்த வகையில் இணை வச்சிருக்கார்? ஆற்றலா, கடவுளா, வணக்கமா? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய மறைவான ஞானம், நாளை என்று என்ன நடக்கும் என்பதை அறியக்கூடிய ஞானம் இந்த மனுஷனுக்கு இருக்குதுன்னு நம்புகிறான் இவன். அப்படி நம்பி விட்டதால் இப்போ என்ன ஆயிடுச்சு? சிர்க்கு வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யார் மன் அத்தா அர்ராஃபன், குறிகாரனிடத்திலே, அதாவது ஜோசியக்காரனிடத்திலே போய், ஃபயு சத்தி குஹூ பிமா யகூல், அவன் சொல்கிறத உண்மை என்று நம்புகிறானோ, அவன் ஃபக்கது கஃபர அல்லதி உன்சில அலா அபுல் காசிம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு அடைமொழியை அபுல் காசிம் என்று சொல்வார்கள். இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த வேதத்தை அவன் நிராகரித்து காஃபிராகிவிட்டான். இப்போ அவன் இணை வச்சுட்டான்ல, இணை வச்சதுனால என்ன, இப்போ அவன் காஃபிர், அப்போ டிக்ளர் ஆகிடுச்சு அவன் காஃபிர் ஆகிட்டான். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஏங்க ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்டீங்க, சும்மா நாளை நம்பலை, அவன் திட்டு போய் சும்மா கேட்டு பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இப்போ இணை வச்சாரா? வச்சாரா வைக்கலையா? வச்சாரு. என்ன வச்சார் வைக்கலையே? அவர் சும்மா செக் பண்ணலாம் செய்கிறாரு, சும்மாலாம் பேசியிருக்காரு. யதார்த்தமாக என்னப்பா சொல்லு, வியாபாரம் எப்படி போய்ட்டுருக்கு? சரி என்ன கையப்பா சொல்லு, நான் நம்பலை, நீ கையப்பா சொல்லுங்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாரு? இணை வைக்கிறாரா? இணை வைக்கிறாரா இல்லையா? வைக்கிறாரு. வைக்கலை, அவர் நம்பலையே. அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்குல்ல, நம்மளை அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சுட்டு தான் போய் கேட்குறாரு. ஆனால் இது மார்க்கத்தில் கூடுமானா? கூடாது. ஏன் கூடாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தா அர்ராஃபன் அவ் காஹினன், யார் குறிகாரன் ஜோசியக்காரன் என்று இருக்கக்கூடியவன்கிட்ட போய், ஃபஸஅலஹு அன் ஷையின், சும்மா ஏதோ ஒன்று கேட்கிறான், நம்பவில்லை. நல்லா கவனிக்கணும், அவன் சொல்வதை நம்பினால் வேற ஸ்டேஜ். சும்மா கேட்குறான், செக் பண்ணுறதுக்கு கேட்குறான், தாவா பண்ணலாம். எப்படி ஏங்க, நாளைக்கு எத்தனை இடத்துல எத்தனை பேர் உன்கிட்ட ஜோசியம் பார்ப்பான்னு கூட உனக்கே தெரியாது, நீ எல்லாம் ஜோசியம் பார்த்து ஏங்க மக்களை ஏமாத்துறீங்க என்று தாவா பண்ணலாம். நம்மளே என்ன பண்ணக்கூடாது, என் கையை பாருங்க என்ன, எனக்கு என்ன தெரியுது என்று போய் கேட்கலாமா? மார்க்கத்தில் கூடாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை இணை வைப்புன்னு சொல்லலை, சும்மா போய் கேட்குறானே அதற்கு வேற தவறு, அது வேற ஒரு குற்றம். ஆனால் நம்புறான்னு வைங்க, அது பெரிய இணை வைப்பு. அப்போ கேட்டதுக்கு என்ன நிலை? ஃபஸஅலஹு அன் ஷையின், சும்மா ஏதோ ஒன்றை கேட்கிறான், அவனுக்கு லா துக்பலு சலாத்து அர்பயின லைலா, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை வீணாக போயிடும், 40 நாள் தொழுகை. இணை வைச்சா எல்லா அமலும் அழிஞ்சு காலியாயிரும்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீ இணை வைத்தால் அனைத்து அமல் அழிஞ்சிரும். நம்பிட்டு அனைத்து அமல் அழிஞ்சு போச்சு, சும்மா கேட்டையா 40 நாள் தொழுகை அழிஞ்சு போச்சு, மொத்தத்தில் அது செய்யாத. இதை மார்க்கம் நமக்கு சொல்லுது. ஆனால் இப்போ இந்த ஜோசியம் எந்த வகையான இணை வைப்பு நமக்கு புரியுறமா இல்லையா? இது மாதிரி நம் சமுதாயத்தில் புறையோடி கிடக்கின்ற பாவங்களை வேறுபடுத்தி புரிய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ மௌலுது ஓதுறாங்க சரியா? இந்த மௌலுது என்பது அரபியில் சிலது ஓதுறாங்கள, இப்போ இதை என்ன செஞ்சாங்க, இது சிர்கா, பிதாத்தா, பிரமத கலாச்சாரமா, அல்லது இது வந்து மூட நம்பிக்கையா என்ற கேள்வி நான் உங்களுக்கு கடைசியாக கேட்குறேன். அதுக்கு முன்னாடி பிதாத்னா என்ன, இப்போ சிர்கப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்து பிதாத், பிதாத்னா என்னன்னா, மார்க்க விஷயங்களில் அல்லாஹு சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரிக்காத எதை கொண்டு வந்து இதை மார்க்கம் என்று சொன்னால் அதற்கு பிற பிதத் சரியா? இதுதான் அளவுகோல். ஒரு விஷயத்தை ஒருத்தன் செய்கிறான், ஏன்பா செய்கிற, நன்மை தானே, இதனால் மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும், தப்பாக செய்கிறோம், நன்மை தானே செய்கிறோம் என்று செய்கிறான். ஆனால் அந்த செயலை அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை, செய்யவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. இந்த செயல் பிதாத்தான செயல். பிதாத்னா என்ன அர்த்தம்? பதானா புதுசாக ஒன்று உண்டாக்கணா, புதுசாக ஒன்று உண்டாக்குறேன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லவே இல்லை, அப்படி ஒரு புதுசாக உண்டாக்கிருக்கலாம். முன்னாடி ஒன்று இருக்கிற மாதிரி உண்டாக்குனா அதற்கு பேர் டிஸ்கவர்னு சொல்லுவாங்க. இப்போ கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சார்னா ஏற்கனவே அது இருந்திருக்குது, அது கண்டுபிடிச்சிருக்கிறாரு. டிஸ்கவரி சேனல்னால் இருக்கிற விலங்கை போய் தேடி கண்டுபிடிக்கிறான், புதுசாக கண்டுபிடிச்சான், புதுசாக கண்டுபிடிச்சா அது இன்வென்ஷன்பாங்க இல்லையா, புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ பிதாத்தின என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்காது, புதுசாக கண்டுபிடிக்கிறது.
புதுசாக உண்டாக்குறது. அப்போ இதற்கு முன்னாடி இல்லாத ஒன்றை இவன் புதுசாக உண்டாக்குவான். அது எதன் பெயரால்? மார்க்கத்தின் பெயரால். இப்போ உதாரணத்துக்கு வந்து பிதாவத்தை செய்யக்கூடாது நம்ம சொல்லுவோம்ல, உடனே அவன் திருப்பி கேட்பான், பிதாவத்தை என்னப்பா புதுசாக உருவாக்குறது? கூடாதுல்ல, ரசூல்லா காலத்தில் நம்ம ஒட்டகத்தில் தானே பயணம் பண்ணோம், இன்னைக்கு காரில் போகிறது பிதாவத் இல்லையா அப்படின்னு கேட்பான். அதுவும் புதுசு தானே. ரசூல்லா காலத்தில் மைக் இருந்துச்சா, அது பிதாவத் இல்லையா? ரசூல்லா காலத்தில் மேடை இருந்துச்சா, இதா இந்த மாதிரி போர்டு இருந்துச்சா, பிதாவத் இல்லையா? ரசூல்லா காலத்தில் வாட்ச் இருந்துச்சா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ரசூல்லா இஸ்லாசன் காலத்தில் இருந்ததும் இன்னைக்கு இருந்ததும் உலக விஷயத்தை பேசவே வரல. ரசூல்லா இஸ்லாம் காலத்தில் ரொட்டி சாப்பிட்ருப்பாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிட்ருப்பாங்க, இன்றைக்கி அதை நம்ம சாப்பிட இயலாது. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம். அதெல்லாம் பிதாவத்துக்கு விளக்கம். மார்க்க விஷயத்தில் அல்லாஹுவும் தூதரும் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரிக்காதவை பிதாத் அப்படிங்கிற சட்டம். இப்போ கவனிங்க, பிதாத்துடைய விளக்கம் இதாக இது இருக்கா? ஒருத்தர் தஸ்பீஹ் தொழுகை தொழுகிறார். என்ன தஸ்பீஹ் தொழுகை? அல்லாஹுக்குன்னு கை கட்டிட்டு சுபான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலாயிலாக இல்லல்லாஹு அல்லாஹுக்பர் இப்படி சொல்கிறாரு. சொல்கிறார் நாலு ரக்காத்துக்கு 300 தடவை சொல்கிறார். அதற்கு பேர் என்ன தொழுகைன்னு வச்சுருக்கிறாங்க? தஸ்பீஹ் தொழுகை. இதற்கு ஏதாவது ஹதீஸுகள் ஆதாரம் இருக்குதா? இல்லை. பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கே தவிர ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸ்லையும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் 2-2 ரக்காத்தா தொழுவாங்கன்னு இருக்குது. இரவு தொழுகை சலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பதே அது 2-2 ஆகத்தான் தொழ வேண்டும் என்று இருக்குது. அப்படி இருக்கும்போது தஸ்பீஹ் தொழுகை 4 ரக்கா தொழுவதற்கு ஆதாரம் இல்லை, அப்படி சரியான ஹதீஸும் இல்லை. இப்போ ஒருத்தர் தொழுகிறார், சரியா? ஏன்பா இப்படி தொழுகிறீங்க அப்படின்னு கேட்குறோம். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது பலகீனமான ஹதீஸ்னு அவருக்கு தெரியல. இப்போ அவர் பிதத் செஞ்சாரா? அவர் பிதத்துன்னு செய்யலை, ஹதீஸ்னு நினச்சிட்டார். சொன்ன உடனே ஓ இது பலகீனமான ஹதீஸா, அது நிப்பாட்டிக்கிறேங்கிறார். சொல்கிறோம் இது பலகீனமான ஹதீஸ் இருந்தா என்ன, நான் பீடி அடிச்சுட்டு இருக்கிறேன், அல்ல சும்மா சொல்ல கெட்ட வார்த்தையை பேசுகிறேன், நன்மை 4 ரக்காத் நன்மை, சும்மா வெட்டித்தனமாக டிவி பாட்டுக்கிறதுக்கு 4 ரக்காத் தொழுகிறேன், இது என்ன தப்பு அப்படிங்கிறார். ஆனால் அல்லாஹ் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை, செய்யலை, அங்கீகரிக்கலை. இப்போ இது என்ன? இது பிதத். அப்போ இந்த வேறுபாடை புரிஞ்சுக்குங்க. அடுத்து சில பிதத்துகளில் இணை வைப்பும் வரும், சில பிதத்துகள் பிதத்து மட்டும் வரும். இப்போ இந்த தஸ்பீஹ் தொழுகை இணை வைத்தலா? அல்லாஹ் தான் தொழுதாரு, இது இணை வைத்தலா? இல்லை. ஆனால் என்ன இது? பிதத். இது பிதத் மட்டும் தனியாக வருது. மௌலுது இருக்குல்ல, மௌலுது என்பது ஷிர்கா பிதத்தா? அதாவது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை மனிதர்களுக்கோ படைப்பினங்களுக்கோ வைத்து விட்டால் இணை வைத்தல், சரியா? அப்போ அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலில் ஒன்று தான் அனைத்து பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுங்கிற ஒரு ஆற்றல். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, அந்த கஃபாருல் ஹதாயா வதுனுபில் மூபிகாத்தி, அழித்தொழிக்கிற எல்லா பாவத்தையும் நீங்கள் தான் மன்னிக்கிறவங்க. யார் அந்த? நீந்த மன்னிப்பவர் யார? ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறாங்க. இது இணை வைத்தலா இல்லையா? ஆற்றலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அல்லாஹுவோடு இன்னொரு கடவுள் இருக்கிற மாதிரியே நம்பிட்டாங்க. ரெண்டு வகையான இணை வைத்தல் அதில் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி மீலாது விழான்னு கொண்டாடுகிற பொழுது இதில் பல காரியம் உள்ள வருது. நம்பர் 1, அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று நம்பி இணை வைத்தல் ஒன்று வருது. அல்லாஹ்வை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்ச நம்பிக்கை இன்னொரு இணை வைத்தல் வருது. ரெண்டாவது என்ன வருது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னுடைய அந்த பிறந்த தினம் என்று பிறந்த மாதம் என்று கவனத்தில் வந்தால் அன்னைக்கு தொழுங்க, அல்லது மௌலுது ஓதுங்க, அன்னைக்கு சிறப்பாக ஏதோ ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்காத ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் பேரில் நன்மையின் பெயரால் செய்யக்கூடிய இந்த காரியம் பிதாத்தாக வருது. 2. 3வது என்ன? கிறிஸ்தவர்கள் தான் அவர்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரமு மீறி புகழ்ந்தார்கள். அந்த வரமு மீறி புகழக்கூடிய பிரமத கலாச்சாரம் இப்பொழுது மீலாது விழா என்று இவர்கள்ட்ட வந்துருச்சு. என்ன கலாச்சாரம்? முகமது நபியை வரம் மீறி புகழ்ந்த கலாச்சாரம். இது 3வது குற்றமும் இதில் சேர்ந்துருச்சு. அடுத்து கிறிஸ்தவர்கள் வந்து ஈசா நபி பிறந்த நாள்னு கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி இவர்கள் என்ன செய்கிறாங்க, மீலாது விழா, நபி பிறந்த தினம், நபி தினம்னு சொல்லி கொண்டாடுகிற பிரமத கலாச்சாரம் வந்துருச்சு. இதில் 3 பாவம் சேர்ந்துருச்சா? 3 பாவத்திற்கு என்னென்ன மார்க்கம் சொல்லியிருக்கிறது? யார் வந்து இணை வைக்கிறானோ அவன் நிரந்தர நரகத்துக்கு போயிடுவான், அவனுடைய அமல்களெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி பிதத்து செய்தால் இன்ன அஸ்தகல் ஹதீசு கிதாபுல்லாஹி, செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம். வ அஹ்சனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
வழிகாட்டுதல்ல மிக அழகான வழிகாட்டுதல் முகமதுடைய வழிகாட்டுதல். வா ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, காரியங்கள்ல கெட்டது மிகவும் மோசமானது புதுசா உண்டாக்குறது. எது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னால நன்மை என்று புதுசா உண்டாக்குறது. குல்லு முஹதசத்தின் பிதா, இந்த புதுசா உண்டாக்குறது எல்லாமே புதிய அனாச்சாரம். குல்லு பிதாத்தின் தலாலா, புதிய அனாச்சாரங்கள் எல்லாம் வழிகேடு. குல்லு தலாலத்தின் ஃபின்னார், வழிகேடெல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். வழிகேடு ஆயிடுச்சா? ரெண்டாவது. மூணாவது என்ன? பிரமத கலாச்சாரம். பிரமத கலாச்சாரம்னு வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஷப்பஹ பி கௌமின், யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ, ஃபஹுவ மின்ஹும், அவர் அவர்களை சேர்ந்தவங்களாயிட்டாங்க. அவங்க இப்போ மூமின்கள் இல்லை, அந்த பக்கம் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த நிலையும் வருது. இப்போ மௌலுது என்கிற செயல் ஒன்று, அந்த செயலை சுற்றி வந்த பாவங்கள் எவ்வளோ? மூன்று. ஷிர்கு, பிதத்து, பிரமத கலாச்சாரம். இது மாதிரி சில காரியம் இருக்கும், மூணு நாலு பாவங்கள் தொக்கி நிற்கிற பாவங்கள் இருக்கும், சில பாவங்கள் ஒன்று இருக்கும். அது மாதிரி தஸ்பீஹ் தொழுக தொழுகிறான், இதில் எவ்வளோ இருக்குது? ஒன்று தான். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் தொழுது முடித்த பிறகு துவா ஓதுறார், அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வாலாலி முஹம்மதி வபாரிக் வஸல்லிம் அலை ஆமீன் அப்படின்னு வருது. ஏங்க கூட்டு துவா ஓதுனா ஆமீன் சொல்கிறீங்க? உடனே அவர் என்ன செய்கிறாரு, ஹதீஸ் இருக்குதே அப்படிங்கிறார். இது பலவீனமான ஹதீஸுங்க. இப்போ அவர் பிதத் செய்கிறாரா? இல்லை, அது ஹதீஸுக்கு நினச்சி செஞ்சிட்டார். அப்புறம் சொல்கிறோம், அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க தொழுது முடிச்சோன்னு அவன் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறான், தொழுது முடிச்சு முடிச்சு எந்திரிச்சு ஓடுறாங்க, எல்லாரும் இப்படி உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி, நன்மை தானே துவா ஓதுனேன், இதில் என்ன தப்பு வந்துச்சு என்று தத்துவம் பேசுகிறாரு. இப்போ அல்லாஹ்வும் தூதரும் காட்டித்தராத ஒன்றை நன்மை என்று தத்துவம் பேசுனதுனால இப்போ என்ன இது? பிதத். இதில் ஷிர்க் இருக்கா? இல்லை. இதில் வந்து பிரமத கலாச்சாரம் இருக்குதா? இருக்குது. பிரமதத்தவர்களில் தான் ஒருத்தர் எல்லா மக்களும் கேட்பாங்க, கேட்கறதுக்காக வேண்டி ஒரு தலைவர் கேட்பாரு, கேட்டவுடனே அவங்களாம் ஆமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்கிற கலாச்சாரத்தை காப்பி அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் இணை வைப்பு இல்லை, ஆனால் எது இருக்குது? பிதத் இருக்குது, பிரமத கலாச்சாரம் இருக்குது. இன்னொரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை இருக்குது. என்ன மூட நம்பிக்கை? நம்மெல்லாம் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறோம், நம்ம அஜரத்திருக்காரு அவர் தான் புண்ணியமா மலக்கு மாதிரி அவர் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். அப்படிப்பட்ட ஆள் முக்கடலாம் போட்டிருக்காரு, ரொம்ப பரிசுத்தமாக இருக்கார், பார்க்கவே நல்லா நல்ல புள்ள அப்பாவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் கேட்குற துவாவை தான் அல்லாஹ் கபுளாக்குவான். ஏன்னா அவர் மெம்பருடைய கைதி மாதிரி ஆயிட்டாரு, அஞ்சு வேளை அந்த பக்கம் தான் கிடக்கிறாரு, நம்மளாம் எங்கே போய் அல்லாஹ் மன்னிப்பான் இப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவர் கேட்டால் தான் அல்லாஹ் மன்னிப்பான், நம்மளெல்லாம் மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை இருக்குது, பிரமத கலாச்சாரம் இருக்குது, அதே மாதிரி பிதத் இருக்குது, ஆனால் எது இல்லை? இணை வைத்தல் இல்லை. இந்த மாதிரி ஏங்க கூட்டுதுவா கேட்குறீங்க, அல்லா இணை வைக்கிற பாவத்தை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது, இங்கே அது வரவே இல்லை, இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து பிரமத கலாச்சாரம், இதற்கு என்ன உதாரணம்? பிரமத கலாச்சாரம்னே சில உதாரணங்கள் இருக்கும். எப்படின்னு கேட்டால் வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, திருமணத்தின் பொழுது வாழை மரம் கட்டுறாரு வீட்டு வாசலில். ஏங்க கட்டுறிய? கட்டுறாங்கல்ல, நம்மளும் கட்டினா என்ன, அப்படி திருமணம்னா நாலு கட்டி தானே ஆகணும் அப்படின்னு கட்டுறாரு. ஆனால் திருமணம்னா பொண்ணெல்லாம் கட்டுவாங்க, வாழை மரத்தை கட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா வாழை மரத்தை கட்டுவார். இது என்னது? பிரமத கலாச்சாரம். இதில் வேறு ஏதாவது இருக்குதா? பிதத் இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? இவ்வாறு செய்தால் மறுமையில் நமக்கு கூலி கிடைக்கணும் ஒரு செய்யலை, இவ்வாறு அல்லாவோ தூதரோ செய்யலை, ஆனால் நன்மை அப்படின்னு செய்கிறாரா? செய்யலை. அவன் செய்கிறான், நான் செய்கிறேன், அதுக்கு தான். அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறார், கபருக்கு ஒரு அடக்கஸ்தலம் அந்த மண்ணறைக்கு பச்சை சால்வை போத்துறாரு. ஏங்க பச்சை சால்வை போத்துறிய? காவி போட்டாங்கல்ல, நம்ம போட்டிக்கணும், பச்சை போடணும்ல அப்படிங்கிறார். இது என்ன கலாச்சாரம்? பிரமத கலாச்சாரம். அப்போ ஒரு செயலில் இப்போ பிரமத கலாச்சாரம் வந்துருச்சு. இதில் வந்து அந்த வாழை மரம் கட்டுறாரு, ஒரு பத்திரிக்கை ஓரத்தில் மஞ்சள் பூசுறாரு. என்னங்க பத்திரி கல்யாண பத்திரிக்கை ஓரத்தில் நாலு ஓரத்தில் மஞ்சள் இருக்குது, இது என்னங்க அப்படின்னு கேட்குறோம். இது அவன் போடுறாங்கல்ல அப்படின்னு மங்களகரமாக இருக்கணும்னு போடுறாரு. ஏற்கனவே பத்திரிக்கை கருப்பு கலர் அடிக்க மாட்டாங்க, அதுவே சந்தன கலர் தான் அடிப்பாங்க, அதில் ஒரு சந்தனத்தை தடவி மங்களகரமாக இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது பிதத்தா ஷிர்கா? பிரமத கலாச்சாரம். பிரமத கலாச்சாரம் மட்டும்தானா? மூட நம்பிக்கை இருக்குது. எப்படி மூட நம்பிக்கை வருது? மங்களகரமாக இருக்கணும், இல்லைன்னா கருப்பட்டை கொடுக்குறாங்க, கல்யாணத்துக்கே கருப்பா அப்படின்றவாங்க, அதனால் மங்களகரம். இது ஒரு மூடத்தனமான நம்பிக்கை. ஒரு நிறத்திற்கு இந்த மாதிரி நன்மை இருக்குது, கருப்புனா அதுக்கு நன்மை கிடையாது, முசிபத்து நினைக்கிறானே, மூட நம்பிக்கை இருக்குது,
பிரமத கலாச்சாரம் இருக்கிறது. சரி, அடுத்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அதில் எழுதுகிறாரு, ஹிஜ்ரி 1438 ரபியுல் அவல் மாதம் பிறை 8 வந்து இன்னாருடைய ஜனாப் இன்னாருடைய மகனுக்கும் இன்னாருடைய மகளுக்கும் பெரியார்கள் ஆசி பெற்று அல்லாஹ்வுடைய கிருபையினாலும் நபிகளாருடைய துவா பரக்கத்தாலும் திருமணத்தில் முபாரக் காலை 10 மணி முதல் 11 மணி வரை முபாரக்கான வேளையில் கல்யாணம் நடக்குங்கிறார். இந்த 10 மணி முதல் 11 மணி வரை உள்ள முபாரக்கான வேலை இருக்குல்ல, இதில் பிரமத கலாச்சாரம் என்னென்னா, அவர்கள்தான் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும் உள்ள நல்ல நேரத்தில், சுப முகூர்த்த நேரம் அப்படின்னு, அது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பிரிப்பார்கள். அந்த பிரிக்கக்கூடிய செயல் இதில் வந்துருச்சு, பிரமத கலாச்சாரம். ரெண்டாவது, அந்த நேரத்தில் தான் நமக்கு நல்லது நடக்கும், அதற்கு அடுத்து பாவம் ஏற்பட்டுரும், பாதிப்பு ஏற்படும் நம்புறதுனால மூட நம்பிக்கை வந்துருச்சு. ஷிர்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தீரத்து ஷிர்குன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது ஷிர்காகும். இப்போ வந்துருச்சா மூணு? அது மாதிரி சூனியம்னு ஒன்று இருக்குல்ல, சூனியம்னு ஒன்றை நம்புகிறான் ஒருத்தன் சூனியம் செய்கிறான், சூனியம் செய்கிறான்னா செய்ய முடியாது, அது மாதிரி ஏமாத்துறான், கை இல்லாமல் ஆக்குறேன், கால் இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னு ஒருத்தன் ஏமாத்துறான், அந்த காரியத்தை செய்கிறான் பாருங்கள், அப்படி செய்வேன் இப்படி செய்வேண்டு, நான் அல்லாஹ்வுக்கு சமமான வேண்டு செய்கிறதுனால அது இணை வைப்பாயிரும். ரெண்டாவது என்ன, பிரமத கலாச்சாரம் ஆயிரும், அவங்கள மாதிரி நான் சூனியம் சிகிறு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. அதே நேரத்தில் சூனியத்தை நம்புகிறான் ஒருத்தன், என்ன இருந்தாலும் அவர் ஏதாவது கோவப்பட்டாருன்னா நம்ம கைகால் விளங்காமல் போயிடும்னு ஒருத்தன் நம்புகிறான். இந்த நம்பிக்கை எதில் வந்து அடங்கும், ஷிர்கு பிரமத கலாச்சாரம் மூட நம்பிக்கை. இதில் என்ன வரும் அப்படின்னா, மூட நம்பிக்கை வரும். என்ன, இவரை போய் இவர் ஏதாவது நினச்சிட்டாருன்னா நடந்துரும் நம்புகிறானே, அது மூடத்தனமான பைத்தியக்காரத்தனமான நம்பிக்கை என்று வரும். ரெண்டாவது என்ன வரும், இது போன்று பிற மதத்தவர்கள் நம்புகிறாங்க, அவர்கள் தான் இது போன்ற ஒரு பூசாரி இருப்பான், அவர் பூசாரினா இவன் வந்து பக்கீர் சா இருப்பார், அவர் வந்து விபூதி வச்சு ஓதுனா இவர் கரும் சக்கரை வச்சு ஓதுவார், அப்படி எல்லாம் இருந்து நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு, அவர் எலுமிச்சம்பளை வச்சாரே இவர் கோழித்தலையை வைப்பார், இந்த மாதிரிலாம் நம்பி பிரமத கலாச்சாரம் இருக்குது. முக்கியமானது என்ன, இதில் இணை வைத்தல் இருக்கிறது. என்ன இணை வைத்தல் இருக்குது, ஆற்றல் வணக்கம் அல்லாஹ்வுக்கு சமமான கடவுள், இதில் என்ன இணை வைத்தல், இதில் ரெண்டு இருக்கு, ஒன்று வணக்கம் இருக்குது, இன்னொன்று அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இவனுக்கு இருப்பதாக நம்புகிற இணை வைத்தல் இருக்கிறது. இவனை கடவுள் நினைக்கல, மனுஷன் தான் சொல்கிறான், ஆனால் என்ன வணக்கம் இருக்குது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், இப்படி மாறி போயிருச்சு, கை மீறி போயிருச்சு, என் குடும்பத்தில் 4 நாள் ஒரே பிரச்சனை, ஏதாவது நீங்கள் ஐடியா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் பாரு 3வது தென்னை மரத்துக்கு அடியில் ஒரு கோழித்தில் ஏதோ புதைக்கப்பட்டுருக்கான்னு பாரு, அநேகமாக உன்னுடைய லுங்கி அங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கும் அப்படிமா, ஏன்னா அவனுக்கு தெரியும், போச்சவனுக்கு சொன்ன உடனே இவனில் பார்த்த உடனே அப்படியே பதறிடுவான், வாசலில் வந்து பார்த்தா ஒரு எலுமிச்சம்பளத்தில் ஒரு 100 குண்டூசியை குத்தி வச்சுருப்பாங்க, அவ்வளவுதான் டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி உன் வாழ்க்கை அக்க அக்கா போன மாதிரி ஒருத்தன் சூனியை வச்சுருக்கிறான், ஐயா நீங்கள் தான் ஐயா என்னை காப்பாற்றணும், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு இவன் செய்கிறதா நம்புறானே. அல்லாவுக்கு வைக்கக்கூடிய தவக்கல், அல்லாவிட்ட வைக்கிற நம்பிக்கை என்பது வேற, தவக்கல் என்பது வேற. நம்பிக்கை தவக்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உறுதியான நம்பிக்கை நம்பிக்கை இதான். இப்போ உதாரணத்திற்கு ஒரு மனிதன்ட்ட போய் உதவி கேட்டால் விரும்பினால் அவன் செய்வான், இல்லை என்றால் விட்டுருவான், நம்பிக்கை. அல்லாட்ட உதவி கேட்பா செய்வான், நம்பிக்கை. மனிதனால் எதுவெல்லாம் செய்ய முடியுமோ அதை அல்லாஹுவாலும் செய்ய முடியும், இதற்கு பெயர் நம்பிக்கைங்க. மனிதனால் எதுவெல்லாம் செய்ய முடியாதோ அதையும் அல்லாஹுவால் செய்ய முடியும், இதற்கு பேர் தான் தவக்கல். எப்படி, ஒரு டிரைவர் வந்து நம்ம வண்டியில் பஸ்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, இப்போ திடீர்னு எதிரில் ஒரு வண்டி வருது, டிரைவர் பிரேக் போட்டார், நம்மளை காப்பாற்றிட்டார். இப்போ மனிதனால் எந்த உதவி செய்ய முடியுமோ இது அல்லாஹ்வால் செய்ய முடியுமோ முடியாதா, இதற்கு பெயர் நம்பிக்கை. இப்போ டிரைவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக போடும்போது பிரேக் டவுன் ஆகி வண்டி என்னன்னா ஒரு டீலாவனுடைய முனையில் மாட்டிக்கி நிற்கிது, கடைசியில் வந்து ஒவ்வொருத்தனையாக வெளியே தள்ளணுங்கிற நிலை, இப்போ வேறு வழியே இல்லை, என்ன காப்பாற்றுங்கன்னு கைவிரிச்சிட்டாரு. இப்போ டிரைவரால் முடியாத ஒன்றை அல்லாஹ் நாடினால் முடியும்னு நம்புகிறோமே, அதற்கு பேர் தான் தவக்கல். சரியா, இந்த தவக்கலை இங்கே கொண்டு வச்சுட்டான், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், வேறு வழியே இல்லை, எந்தளவுக்கு தவக்கல், அல்லாஹ் கூட அப்படி செய்ய மாட்டான், இவர் தான் நம்மளை செய்வார்னு நம்பிட்டான்.
அப்படி நம்புவது தான் உறுதியான நம்பிக்கையை கொண்டு போய் வைத்து இவர்கிட்ட போய் கையேந்தி வணக்கத்தை செய்வதால் இணை வைத்து விட்டான். ஒருத்தர் என்ன செய்வாங்க, மாசமாக இருக்காங்க, அல்லாட்டால் போகிறாங்க, முதல் மாதம், மூணாவது மாதம், அஞ்சாவது மாதம், எட்டாவது மாதம் அல்லாட்ட, திடீர்னு பிரசவ நேரத்தில் பார்த்து அப்துல் கார் ஜீலானியே எப்படியாவது புள்ள பேரை செய்யுங்க நல்லபடியாக சோ பிரசவன், அவர் டாக்டரா கேட்பாங்க. இப்போ என்ன, அல்லாவும் மேலே, அல்லா வந்து சின்ன கிளினிக் மாதிரி, அப்பப்போ தலைவலினா போய் பார்த்துக்குவோம், தலையில் வந்து பிரெயின் டியூமர் ஆப்ரேஷன்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகுங்கிற மாதிரி, இவன் என்ன பார்க்குறான், சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் அல்லாட்ட பார்த்துக்குவோம், பெரிய பிரச்சனை அது அப்துல் கார்னால் தான் முடியும் நம்புறது. அல்லாவை விட மேலே போய் அந்த வணக்கத்தை வைத்து விட்டதால், ஆற்றலை வைத்து விட்டதால் இணை வைக்கிறான். அதே இணை வைப்பு சூனியத்தின் மூலமாக இவன் வைக்கிறான். இந்த பாவம், இது அல்லாவிடத்தில் நரகப்படுகுழியில் தள்ளக்கூடிய ஒரு பாவம். இது நம்புறமே, இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளை மக்கள் எப்படி ஏமாத்தி வச்சுருக்காங்க, ரசூல்லாவுக்கு சூனி வச்சுட்டாங்க அப்படின்ட்டாங்க. ரசூல்லாவுக்கு சூனி வைக்க மாட்டாங்க, வைக்க யாருக்குமே வைக்க முடியாது. அது எப்படி ரசூல்லா வைக்க முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, மூன்று பேர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். யார் வந்து ஆக்குன்லி வாலிதைகி பெற்றோரை கொடுமைப்படுத்துபவன் சொர்க்கத்துக்குள்ள போகமாட்டான். அதே மாதிரி குடிகாரன், குடியில் மூழ்கியவன் சொர்க்கத்தில் போகமாட்டான். முஃமினும் பிஸ்ஸிஹிரி, சூனியத்தை அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று உண்மைன்னு நம்புறானே அவ சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்னு சொன்ன தூதருக்கு யாராவது சூனி வைக்க முடியுமா? அம்புட்டு ஃப்ராடு. ரசூல்லா காலத்தில் வந்து மதினாவில் ரசூல்லா இஸ்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே யூதர்கள் பேசினாங்க, முஸ்லீம்களுக்கு சூனியம் வச்சாச்சுப்பா, இனி ஒரு வயலுக்கும் குழந்தை பிறக்காது இப்படின்னு பேசினாங்க. அந்த நேரம் பார்த்து அஸ்மார் அலி அல்லாஹ் அவர்கள் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ சூனியம் எடுபிடிச்சா, அட சஹாபாக்களுக்கே வைக்க முடியல, அப்புறம் என்ன ரசூல்லாவுக்கு? அம்புட்டு ஃப்ராடு. அப்போ இதை புரிந்து கொண்டால், பாவத்தின் வேறுபாடுகளை புரிந்து கொண்டால் நாமும் எச்சரிக்கையோடு இருப்போம், மக்களை விழிப்புணர்வு செய்வதற்கு ஏற்றவாறு இருக்கும். இது மாதிரி என்னென்ன நீங்கள் ஒவ்வொரு பாவங்களை ஒப்பிட்டு பாருங்க, நாலு கேட்டகரியில் ஏதாவது இருக்கா, அல்லது நாலுமே இருக்கா, அல்லது மூணுமே இருக்கா, அல்லது ரெண்டு இருக்கா, அல்லது ஒன்று இருக்கா என்று நீங்கள் யோசிச்சு வச்சு அது மாதிரி தாவா செய்யணும், பிற மக்களுக்கு தாவா செய்யணும். அதே மாதிரி நாமளும் இதிலிருந்து ஒதுங்கி கொள்வோம், பாவமான காரியத்திலிருந்து ஒதுங்கி நன்மையின் பால் வரக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாகிருதவானால் இந்த ரபிலான் அல்லாஹ்.